வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் பட் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியவே மாட்டேங்குது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நீங்களே உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பை பார்த்துட்டு ஈஸியாக வந்து அப்ளைவும் வந்து பண்ணலாம் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அறிவிப்பும் அறிவிப்பாங்க ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து பார்த்துட்ருலாம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகலாம் போகாது ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவ்வாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேரை வந்து போட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து மதுரை மாவட்டத்தை சர்ச் பண்ணுறேன் மதுரை அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மதுரை டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகிருக்கு ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய சிறப்புகள் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க அதற்கு கீழே விக்கிபீடியா ஷோ ஆகும் அதற்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் அதாவது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட் ஓப்பன் ஆகும் ஒரு சில டைமில் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நாமக்கல் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு வரும் வேலூர் சர்ச் பண்ணிங்கன்னா வேலூர் டாட் என்ஐசி டாட் இன் வரும் சென்னை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா சென்னை டாட் என்ஐசி அப்படின்னு வரும் ஸோ இப்போ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த மாவட்டத்தோட நீங்கள் சர்ச் பண்ண அந்த மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகும் ஸோ இங்கே வந்து நீங்கள் லாங்குவேஜை வந்து உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு இதற்கு கீழே வந்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் என்னென்ன நியூஸ் எல்லாம் அப்டேட்டாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க பட் ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க உங்கள் மாவட்டத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு கீழேயும் வந்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டூரிசம் டாக்குமெண்ட்ஸு நோட்டீசஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இதில் தேர்ட் ஆப்ஷன் நோட்டீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தேர்ட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் எல்லா மாவட்டத்திற்குமே இதே ஸ்டெப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ரெக்யூட்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க இதனால் நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எங்களை மாதிரி நிறைய சேனல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருந்தால் வந்து எடுத்து போடுவாங்க நீ ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா தினமும் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதை தான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிடபிள்யூசி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது சைல்டு வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷனு மதுரைக்கு இதே மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மாவட்டத்தையும் பார்க்கலாம் இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தை வந்து சர்ச் பண்ணேன் ஸோ சிவகங்கை மாவட்டத்தை சர்ச் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் கொடுப்பாங்க அதற்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ஸோ லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸோ தமிழ் இருந்தாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நோட்டீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த நோட்டீஸஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே கிளிக் கேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இது வேறுபடும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கிளிக் ஏர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ரெக்யூர்ட்மெண்ட் இப்போதைக்கு அவைலபுளாக இருக்குது அப்படிங்கறத ஷோ பண்ணுவாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் அதாவது அரசு வாய்ப்பு ஸோ இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் அதாவது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையும் இப்போ அதாவது பிடிஓ ஆஃபீஸு இல்லை பஞ்சாயத்து துறை இந்த மாதிரி எந்த வேலையை பார்வித்தாலும் இந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக வந்தது அப்படின்னா நானும் வந்து போஸ்ட் பண்ணுவேன் நீங்களும் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிட்டே இருங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி